हेलो स्टूडेंट्स नम प्रीवियस क्लास पता यूनिट सेवन फार्मूला पता इंट्रोडक्शन पता एक्सरसाइज 7.1 पाकल ओकेवा एक्सरसाइज 7.1 क्वेश्चन वो बुक रेफर पड़को पेज नंबर 282 क्वेश्चन बुक पेज नंबर 282 सो इतना फर्स्ट सम पार ना रीड पड़े एक्सरसाइज 7.1 फर्स्ट सम So question enna the radius and height of a cylinder are in the ratio 5:7 and its curved surface area is 5500 square centimeter find its radius and height appdin ketirukanga so avanga enna thandirukanga radius height um cylinder pathi irukku indha sum edha pathina cylinder la thandirukanga so nama use panna pora formulas pathina cylinder da anga cylinder dhan thandirukanga so cylinder dhan nama use panuvom The radius and the height of a cylinder தந்திருக்காங்க எதில தந்திருக்காங்க ரேஷியோல தந்திருக்காங்க 5:7 சோ நமக்கு ரேஷியோல தந்திருந்தாலே அது வந்து அக்யூரேட் வேல்யூவா இருக்காது சோ நம்ம அது என்ன பண்ணிக்கணும்னா समथिंग ஒரு நம்பரால டிவிசிபிள் ஆயிருக்கும் சரியா சோ நான் என்ன பண்றேன் அதனால அது வந்து x னு வெச்சுக்கணும் 5:7 னு தந்திருக்காங்களா சோ ரேஷியோல தந்தாலே நாம என்ன பண்ணோம் 5x 7x அந்த மாதிரி எடுத்துக்கணும் கூட x ஏத்தி எடுத்துக்கணும் அது ஞாபகம் வெச்சுக்கோங்க And its curved surface area is 5500 square centimeter தந்திருக்காங்க so curved surface area னா என்ன CSA ஓகேவா அது தந்திருக்காங்க நாம என்ன கண்டுபிடிக்கணும் find its radius and height கண்டுபிடிக்கணும் so பாருங்க அவங்க ஃபர்ஸ்ட் என்ன தந்திருக்காங்கன்னா the radius and height of a cylinder the radius and height of a cylinder रेडियस सो रेडियस कूड़ 5x னு எடுத்துக்கறேன் ஹைட் கூட 7x னு எடுத்துக்கறேன் ஓகேவா சோ இது டன் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் என்ன தந்திருக்காங்க அண்ட் இட்ஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு தந்திருக்காங்க சோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன CSA CSA இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு தந்திருக்காங்கன்னா 5500 ஸ்கொயர் மீட்டர் சாரி ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிን தந்திருக்காங்க சோ இது இது வந்து அவங்க गिवन தந்திருக்காங்க நாம என்ன கண்டுபிடிக்கணும் ரேடியஸும் हईट नम कम फैंड पड़नों ओकेवा सोटी पांग इीएसए इज ईक्वल टू 5500 स्कोय सेन्टीमीटर तंदर सो सीएसए ऑफ सिलिंडर फार्मूला सीएसए ऑफ सिलिंडर फार्मूला पाती 2πRH ओकेवा सो तंदर सीएसए ऑफ सिलिंडर फार्मूला इतना नेतिक ना फार्मूला वीडियो सो फार्मूला रेफर पड़को इत फार्मूला सीएसए ऑफ सिलिंडर सो इन CSA ऑफ सिलिंडर ऑलरेडी वैल्यू तंदर 5500 तंदर इतनो वैल्यू 5500 आमा सो अगर गिवन तटा ईक्वल इन फार्मूला 2πRH ओकेवा सो इन ना पड़पे नाम इप्ली वोचिकल 2πRH इज ईक्वल टू 5500 वो सो 2 इंटू पै वैल्यू 22/7 इंटू आर रेडियस इं नम्बर गिवन नाम तंदर 5:7 तंदर सो नाम एप्डी रेडियस 5x अं रेडियस बेल ना 5x सब्स्टिट्यूट पड़े ओकेवा इंटू हईट हईट नाम एड़को 7x ईक्वल टू 5500 ओकेवा सो इन पड़े पांग सेवन इत सेवन नम्बर कैनसल आलेंस पाती 2 × 22 इंटू 5x इंटू एक्स एक्स सेवन कैनसल वन आो बैलेंस एक्स ईक्वल टू 5500 ना पड़पे एक्स एक्स मट ना इत सैड वे मत वैल्यू कॉन्स्टेंट वैल्यूस ना अंत सैड को ओकेवा सो इन एक्स इंटू एक्स एन आक्सन आउसंड्रेड इं पाती नम्बर न्यूमरेटर 2 × 22 × 5 मल्टिप्लिकेशन सैड सो इत अब सैड को नम्बर डिविशन मारा सो इं डिशन वं टू वाला 2 × 22 × 5
so இங்க இருக்க x இங்க இருக்க x நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் x x x2 ன்னு வந்துருச்சு ஓகேவா சோ இப்போ பாருங்க நம்ம கேன்சல் பண்ணலாம் இது இது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் பண்ண என்ன ஆகும் 15 of 5 அதே மாதிரி இங்கயும் 15 of 5 15 of 5 ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துரும் ஓகேவா சோ நான் இது பின்னாடி போடுறேன் பாருங்க x2 is equal to 5500 into 2 into 22 into 5 சோ இது 1 டைம்ஸ் வரும் இது 1100 னு வரும் ஓகேவா மறுபடியும் இது இது நம்ம 11 டேபிள் 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது வந்து 2 டைம்ஸ் வரும் 2 11 ஆர் 22 இங்க 1 11 ஆர் 11 இங்க இருக்க ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துரும் ஓகேவா மறுபடியும் இது ரெண்டு 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 2 ஆர் 2 5 2 ஆர் 10 இந்த ஜீரோ அப்படியே வந்துரும் மறுபடியும் இது இதையும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 2 ஆர் 2 இது வந்து 25 டைம்ஸ் வந்துருமா ஓகேவா 50 வந்து 2 டேபிள்ல 25 டைம்ஸ் இருக்கும் அப்ப x2 is equal to என்ன வந்திருக்கு நமக்கு 25 வந்திருக்கு so x is equal to இந்த ஸ்கொயர் இந்த சைடு பொசிஷன் ஸ்கொயர் ரூட்டா நமக்கு மறுபடியும் 25 னு வருமா so x is equal to root of 25 எப்படி எழுதலாம் 5 into 5 னு எழுதலாமா so x is equal to 5 னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா சோ நம்ம x ஓட வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சாச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்க ரேடியஸ் ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ நம்ம ரேடியஸ் நம்ம என்னன்னு எடுத்துக்கோம் 5x னு எடுத்துக்கோமா சோ ரேடியஸ் நம்ம அப்படியே தான எடுத்துக்கோம் 5x னு சோ இந்த x க்கு பதிலா இந்த வேல்யூ கொண்டு வந்து இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 5 into 5 சோ 25 னு வந்துரும் ரேடியஸ் அதே மாதிரி ஹைட் ஹைட் நம்ம என்னன்னு எடுத்துக்கறோம் 7x னு எடுத்துக்கோம் அதே மாதிரி 7 into 5 7 5 ஆ 35 35 னு எடுத்துங்க சோ இது எல்லாமே நமக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு சோ 25 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் இந்த யூனிட் கண்டிப்பா நம்ம எழுதணும் சரியா யூனிட் போடலினா உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் போகும் யூனிட் போடும்போது கண்டிப்பா நீங்க சாரி இந்த மாதிரி ரேடியஸ் ஹைட்ல கண்டுபிடிக்கும்போது இல்ல யூனிட் வந்து ரொம்ப முக்கியம் சோ நீங்க யூனிட் போட மறந்துட்டீங்கனா உங்களுக்கு ஹாஃப் மார்க் 1 மார்க் போயிடும் சோ சென்டிமீட்டர் எடுக்கறவங்களுக்கு தான் இல்ல நிறைய போறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அது போட மறந்துடாதீங்க எல்லா சம்ஸ்க்குமே அந்த யூனிட் வரும் ஓகேவா சோ இந்த யூனிட் போடலினாலும் உங்களுக்கு ஹாஃப் மார்க் கம்மி பண்ணுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம் சோ செகண்ட் சம் क्वेश्चन பாருங்க a solid iron cylinder has total surface area of 1848 square meter its curved surface area is 5/6 of its total surface area find the radius and height of the iron cylinder அப்படிங்க கேட்டிருக்காங்க சோ இதுலயே என்னன்னா சிலிண்டர் பத்தி தான் தந்திருக்காங்க சோ அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல गिवन என்னென்ன தந்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க சோ சொல்யூஷன் गिवनல அவங்க என்னென்ன தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க a solid iron cylinder has total surface area சோ டோட்டல் surface areaனா என்னது நமக்கு TSA TSA வத்தா நம்ம டோட்டல் surface areaன்னு சொல்லுவோம் இது எவ்வளவு வேல்யூ தந்திருக்காங்க 1848 ஸ்கொயர் மீட்டர்னு தந்திருக்காங்க சோ TSA ஓட வேல்யூ தந்துட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்க இட்ஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் அப்படினு தந்திருக்காங்க சோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா CSA இதனோட இஸ்னா இஸ் ஈக்குவல் டு இதனோட வேல்யூ என்னமா 5/6 அப்படினு தந்திருக்காங்க சோ 5/6 னா 5/6 னு அர்த்தம் ஓகேவா 5/6 ஆஃப் இட்ஸ் ஆஃப் னால என்ன மீனிங் மல்டிப்ளிகேஷன் சோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 5/6 ஆஃப் என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாமா சோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா TSA மா சோ இது வந்து அவங்க गिवन தந்துட்டாங்க ஓகேவா நாம என்ன கண்டுபிடிக்கணும் ஹைட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிக்கணும் சோ இது பாருங்க 5/6 இன்டோ இங்க TSA க்கு வேல்யூ இப்பதான் அவங்க தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இதுதான் TSA ஓட வேல்யூ தந்திருக்காங்க சோ இந்த TSA க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 1848 னு வரும் சோ இது இதும் கேன்சல் பண்ணா 2 டேபிள்ல பண்ணா இது வந்து 3 டைம்ஸ் வரும் இது வந்து 9 டைம்ஸ் இது 2 இது வந்து 4 டைம்ஸ் வரும் சோ இது ரெண்டும் பண்ண முடியுமான்னு பாருங்க சோ இது 3 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும் பண்ணா 1 3 ஆர் 3 9 3 ஆர் 9 3 3 ஆர் 9 வந்துரும் 2 வந்து 3 டேபிள்ல வராது சோ நம்ம என்ன பண்ணணும் இங்க ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் சோ இந்த ஒரு நம்பர் எடுக்கும்போது 3 டேபிள்ல வரல 2ங்கிறது சோ அதனால ஜீரோ சேர்த்துட்டு ரெண்டு நம்பர் சேர்த்து எடுத்துக்கணும் அப்ப 24 வருமா 3 டேபிள்ல எவ்வளவு டைம்ஸ் வரும் 24 8 டைம்ஸ் வரும் ஓகேவா அப்ப நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 into 308 னு வந்திருக்கு இது எதோட வேல்யூ CSA = னு எடுத்துக்கோம்
So CSA is equal to 5 into 308. So the multiply panninga 308 into 5. 8 5 is 40. Balance 4. இது வந்து 0 ஆயிரும் இந்த பிளஸ் 4 ஆட் பண்ணா இங்க 4 வந்துரும் 5 3 ஆர் 15 ஆயிரும் சோ 1450 CSA இஸ் ஈக்குவல் டு 1450 நம்மளுக்கு வந்திருக்கா சோ நம்ம இப்ப CSA வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அவங்க என்ன ரேடியஸும் ஹைட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணனும் சோ அது எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பாருங்க இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா the TSA ஓட ஃபார்முலா எடுத்துக்கறேன் so TSA of a cylinder க்கு ஃபார்முலா என்ன நமக்கு TSA of a cylinder ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க எழுதுறேன் கீழ எழுதுறேன் 2 pi r h plus r னு வரும் so TSA of cylinder ஃபார்முலா நமக்கு இதுதான் so இது எப்படி எழுதணும்னு பாருங்க so TSA of a cylinder வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் वैल्यू தெரியுமா TSA of a cylinder அப்ப 1848 நமக்கு ஆகும் ஈக்குவல் டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இத நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஹைட்டும் தெரியாது ரேடியஸும் தெரியாது சோ இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் போது ரெண்டுமே நமக்கு தெரியலனா நாம என்ன பண்ணலாம்னு பாருங்க சோ இத சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த 2 பை r வந்து நான் h கூடயும் மல்டிப்ளை பண்றேன் இந்த r கூடயும் நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் 2 pi r h plus 2 pi r square so 2 pi r h 2 pi r into r என்ன ஆயிருந்தట్లా r square ஆயிரும் ஓகேவா சோ இப்ப பாருங்க 1848 is equal to இந்த 2 pi r h எதோட ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா csa of a cylinder ஓட ஃபார்முலா தான் 2 pi r h நம்ம प्रीवियस சம்லயே ஃபர்ஸ்ட் சம்லயே பார்த்திருப்போம் CSA of a cylinder formula நமக்கு என்னது 2 pi rh ஓகேவா சோ அதே மாதிரிங்க CSA of a cylinder க்கு நமக்கு என்ன வேல்யூ தெரியும் சோ CSA of cylinder க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா 2 pi rh is equal to this value நமக்கு கிடைச்சிருக்கு சோ நீங்க வேணா எழுதிக்கலாம் CSA of cylinder formula வந்து 2 pi rh சோ this value is equal to 1540 சோ நீங்க வேணா இப்படியே எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியிருக்காண்டி सो இதுக்கு பதிலா நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் அப்ப 1540 + 2 pi r ஸ்கொயர் ஓகேவா சோ இப்போ இந்த வேல்யூ நான் இந்த சைடு கொண்டு போறேன் 1848 இந்த பிளஸ் இந்த சைடு வந்துனா மைனஸ் ஆயிருமா 1540 = 2 pi r ஸ்கொயர் னு வரும் சோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணா நமக்கு 308 வரும் ஈக்குவல் டு 2 pi r ஸ்கொயர் னு வருது சோ 308 இந்த r ஸ்கொயர் மட்டும் நான் இந்த சைடு வச்சிட்டு மத்ததல இந்த சைடு கொண்டு வரேன் ஓகேவா இந்த ஸ்டெப் கூட எழுதிக்கோங்க 2 into 22/7 r ஸ்கொயர் னு வெச்சுக்கோங்க சோ இந்த r ஸ்கொயர் மட்டும் நான் இந்த சைடு கொண்டு வந்து மத்ததல நான் இங்க கொண்டு வரேன் அப்ப என்ன ஆகும்னா 308 இது மட்டும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன் r ஸ்கொயர் இங்க 308 இங்க வச்சிருக்கேன் சோ இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும் சோ நியூமரேட்டர்ல இருக்கறதுல இந்த சைடு வந்துட்டா நமக்கு டினோமினேட்டர்ல போகும் இங்க டினோமினேட்டர்ல இருக்குது நியூமரேட்டருக்கு போகும் அப்ப என்ன ஆகும் 2 into 22 வந்து கீழ வந்துரும் சோ 2 into 22 இங்க டினோமினேட்டர்ல இருக்குது இங்க வந்துனா நமக்கு நியூமரேட்டருக்கு வந்துரும் into 7 ஓகேவா சோ இப்ப r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணுங்க 2 டேபிள பண்ணா இது 1 டைம்ஸ் இது பாத்தீங்கனா 3 வந்து 1 டைம்ஸ் வரும் இங்க 5 வந்து 4 டைம்ஸ் வரும் 154 अगेन இது ரெண்டும் பாருங்க இது ரெண்டும் 11 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 11154ங்கிறது நமக்கு 11 டேபிள்ல போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய இடத்துல நம்ம இத கேன்சல் பண்ணுவோம் 154 வந்து 11 டேபிள்ல போகும் சோ நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க 22 பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஒரு 11 டேபிள்ல ஓகேவா சோ இது பாத்தீங்கன்னா 15 வந்து 11 டேபிள்ல வராது அது கம்மியான நம்பர் வந்து 11 1 டைம்ஸ் சோ 15ல 11 போயிச்சுனா 14 வருமா சோ இந்த இடத்துல 44 ஆயிடும் 44 எவ்வளவு டைம்ஸ்னு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆகும் சோ அகைன் இது ரெண்டும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 டைம்ஸ் ஆகும் இது வந்து 7 டைம்ஸ் ஆகும் ஓகேவா அப்ப r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு 7 into 7 இருக்கா சோ 7 into 7 மல்டிப்ளை பண்ணாம அப்படியே வெச்சுக்கோங்க சோ r இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 into 7 னு ஆயிரும் இந்த ஸ்கொயர் இன்சைடு வந்துனா ஸ்கொயர் ரூட் ஆயிரும் சோ r இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துரும் இந்த ரெண்டு 7 வந்து 7 வெளிய எடுப்போமா அப்ப r இஸ் ஈக்குவல் டு 7 அப்படினு கிடைச்சிரும் எல்லாமே மீட்டர்ல தந்திருக்கனால நம்ம 7 மீட்டர் எழுதிக்கலாம் சோ r = 7 மீட்டர் சோ நம்ம ரேடியஸ்ங்கறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஹைட் கண்டுபிடிக்கணும்
so radius um height unda nama kandupidikano radius kandupidichita next height kandupidikano eludhikonga to find height so height kandupidikiruka enna pannalam paringa so radius therinjiruchu na inda csa formula eduthu poren 2 pi rh is equal to 1540 namakku iruka இன்னத்தல பாத்தீங்கன்னா 2 இருக்கு பை ஓட வேல்யூ தெரியும் r ஓட வேல்யூ நம்ம இப்போதான் கண்டுபிடிச்சோம் சோ அத தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஹைட் மட்டும் தான் இருக்கு சோ ஒரே ஒரே அன்நோன் இருக்குனால இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஈஸியா ஹைட் கிடைச்சிரும் வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் சோ நான் இந்த வேல்யூ CSA ஓட வேல்யூ எடுத்துக்க போறேன் இப்போ சோ 2 பை rh is equal to 1540 னு இருக்கா so 2 into pi க்கு பதிலா 22 by 7 into r க்கு பதிலா என்ன இருக்கு 7 மீட்டர் நம்ம இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் so r is equal to 7 into height தான் நமக்கு தெரியாது இது unknown so height அப்படியே வச்சுக்கறேன் h னா so 1540 so இந்த 7 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும் ஓகேவா so h is equal to 1540 இது என்ன ஆயிடும் இங்க இருக்குறது கீழ வந்துச்சுனா டினோமினேட்டருக்கு வந்துருமா so அதே மாதிரி தான் இது கேன்சல் பண்ணீங்கனா 2 டேபிள் கேன்சல் பண்ணீங்கனா இது 1 டைம்ஸ் வரும் இது 7 பேலன்ஸ் 1 இது 7 இது 0 அப்படியே வந்துரும் நமக்கு மறுபடியும் இது பாத்தீங்கனா 11 டேபிள கேன்சல் பண்ணீங்கனா நமக்கு எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாத்தீங்கனா இது வந்து 2 டைம்ஸ் வரும் 11 2s ஆர் 22 வந்துரும் இது 7 11s ஆர் 77 இங்க இருக்கு 0 அப்படியே வந்துரும் மறுபடியும் இது ரெண்டு 2 டேபிள கேன்சல் பண்ணீங்கனா 1 2s ஆர் 2 70 வந்து 35 டைம்ஸ் வரும் 2 டேபிள கேன்சல் பண்ணா so 35 அப்ப h is equal to என்ன நமக்கு 35 மீட்டர் so height உம் நமக்கு தெரிஞ்சிருச்சா so நம்ம radius உம் கண்டுபிடிச்சிட்டோம் height உம் கண்டுபிடிச்சிட்டோம் so final answer என்னன்னா எழுதிக்குங்க radius is equal to 7 மீட்டர் height is equal to 35 மீட்டர் so இதான் கண்டுபிடிச்ச சொல்லிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா so இதோட நம்ம செகண்ட் சம் ஓவர் நெக்ஸ்ட் थर्ड சம் பார்க்கலாம் so next third sum of question parunga na read pandren the external radius and the length of a hollow wooden log are 16 cm and 13 cm respectively if the thickness is 4 cm then find its tsa appdin ketirukanga okay va so inga hollow wooden log appdin sollirukanga wooden log na enadhu inda mara inda thand irukku solluvaangala mara thand சோ அத மரமெல்லாம் வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்கல கார்பெண்டர் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா நிறைய மரம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வுட்டன் லாகத்த நம்ம இங்க சொல்றாங்க சோ அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கும் அது சோ மரம் வெட்டி வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கும் அது வந்து ஹாலோவா இருக்கும் சோ இங்க டயகிராம் போடுறோம் பாருங்க சோ இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்ல இருக்கும் so இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஃபுல்லா நமக்கு திக்னஸ் இது ஃபுல்லா நமக்கு கவர் ஆயிருக்கும் ஓகேவா இந்த சைடு ஃபுல்லா நமக்கு கவர் ஆயிருக்கும் நடுவுல மட்டும் நமக்கு என்ன இருக்கு ஹோல் மாதிரி இருக்கு இந்த இடத்துல மட்டும் நம்ம ஏதாவது போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் சோ இத தான் நம்ம ஹாலோ வுட்டன் சொல்லுவோம் வுட்டன் லாக் இது சோ அவங்க என்ன தந்திருக்காங்கன்னு பாருங்க தி எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தந்திருக்காங்க அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னா என்னன்னா இங்க இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட் சரியா இந்த ரவுண்டுக்கு சரி இதுக்கு சரி இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள ரேடியஸ் நமக்கு எவ்வளவுமா 16 சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க சோ இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு 16 சென்டிமீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன தந்திருக்காங்க க்வெஸ்டின்ல எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் லெந்த் ஆஃப் த ஹாலோ வுட்டன் லாகர் அப்படிን தந்திருக்காங்க 13 சென்டிமீட்டரா லெந்த் எவ்வளவு நமக்கு 13 சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க சோ இதுதான் நம்மளோட லெந்த் சோ இது எவ்வளவு தந்திருக்காங்க 13 சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க இந்த லெந்த் நெக்ஸ்ட் என்ன தந்திருக்காங்க நமக்கு இஃப் தி திக்னஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் அப்படிን தந்திருக்காங்க சோ திக்னஸ்னா நமக்கு என்னது சோ இதுதான் நம்ம திக்னஸ் சோ இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா நமக்கு மரத்தால கவர் ஆயிருக்கும் ஓகேவா சென்டர்ல மட்டும் தான் நமக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இது ஃபுல்லா நமக்கு கவர் ஆயிருக்கும் சோ இந்த திக்னஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க 4 சென்டிமீட்டர்னு சொல்லிருக்காங்க சோ இதெல்லாம் அவங்க गिवन அவங்க சொல்லிருக்காங்க க்வெஸ்டின்ல சோ நான் இத வெச்சிட்டு நான் என்ன ஃபைண்ட் பண்ணணுமா TSA கண்டுபிடிக்கணுமா TSA of a hollow cylinder கண்டுபிடிக்கணும் நான் இப்போ இது வந்து ஒரு hollow cylinder தானா சோ இதுக்கு நம்ம TSA கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ இத நாம பண்ண போறோம் சோ இந்த சம் எப்படி போடலாம்னு பாருங்க சோ இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னா நான் என்ன சொல்லிருக்கேன் இங்க இருந்து இது வரைக்கும் வரது வந்து நான் கேபிடல் R னு சொல்லிருக்கேன் ஓகேவா சோ இந்த சின்ன ரேடியஸ் இங்க இருந்து இது வரைக்கும் வரது சோ இந்த சின்ன உள்ள ஒரு
குட்டி சிலிண்டர் இருக்கா இதனோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் வரும் சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர் சோ இப்போ கேபிட்டல் ஆர் தெரிஞ்சிச்சு நம்ம ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும் அது எப்படினு பாருங்க ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த பார்ட் தானே வேணும் இந்த பார்ட் மட்டும் தான் வேணும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்க இருந்து இது வரைக்கும் 4 சென்டிமீட்டர்னு நமக்கு தெரியும் ஓகேவா புரிஞ்சதா நாம இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள லெந்தை தான் நான் கண்டுபிடிக்க போறேன் சோ இங்க இருந்து இது வரைக்கும் 4 னு தெரியும் இந்த ফুল லெந்த் என்னன்னு தெரியும் நமக்கு 16 னு தெரியும் எனக்கு இது வேணும்னா இந்த இந்த பார்ட்ட மட்டும் கட் பண்ணி எடுக்கலாமா இந்த ফুল லெந்த்ல இருந்து இந்த சின்ன பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்தா எனக்கு இந்த லெந்த் கிடைக்கும் ஓகேவா அத தான் நான் பண்ண போறேன் கேபிடல் ஆர் மைனஸ் திக்னஸ் சோ இது என்னது ফুল லெந்த்ங்கிறது வந்து நம்ம கேபிடல் ஆர் அலந்து நான் எதை மைனஸ் பண்ண போறேன் இந்த திக்னஸ மைனஸ் பண்ணா எனக்கு இந்த பார்ட் கிடைக்கும் அத எழுதி இருக்கேன் r மைனஸ் திக்னஸ் ன ஸ்மால் r = 16 மைனஸ் திக்னஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4 சோ ஸ்மால் r = 12 சோ ரேடியஸ் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 12 சென்டிமீட்டர் சோ எல்லா சென்டிமீட்டர்ல தந்துருக்காங்க நீங்களும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கோங்க ஓகேவா சோ இப்போ இது நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் TSA ஆஃப் a சிலிண்டர் ஃபார்முலா பாருங்க TSA ஆஃப் a सिलिंडर, सो इधर नोड फॉर्मूला पती ना, 2 पाई इनटू आर प्लस आर इनटू आर माइनस आर प्लस हेच, केवल स्क्वायर यूनिट्स नहीं का मारा काम है इधर नो फॉर्मूला इन द मार टीएसए ऑफ़ सिलिंडर, सीएसए ऑफ़ सिलिंडर, ना पेस्टी ले तंदर पाई ये द कला स्क्वायर यूनिट्स है इधर नो वॉल्यूम मटर हम क्यूब यूनिट्स नहीं इधर सो நீங்க ஃபார்முலா நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஸ்கொயர் யூனிட்ஸ் நீங்க எழுதணும் சோ இது எழுதுறீங்கனா இதுக்கு மார்க் கம்மி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதுல எல்லாமே நமக்கு மார்க் போகும் சோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ல தான் நமக்கு நிறைய மார்க்ஸ் கம்மி ஆகும் ஓகேவா சோ இந்த குட்டி குட்டி விஷயத்தை எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சோ இப்போ பாருங்க 2 பை சோ கேபிடல் ஆரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 16 பிளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ இப்போதா கண்டுபிடிச்சிருக்கோம் 12 இன்டு கேபிடல் ஆர் பாத்தீங்கன்னா कैपिटल आर रुका அதுக்கு பதிலா என்னது 16 மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 12 பிளஸ் hங்கிறது வந்து நமக்கு ஹைட் சிலிண்டரோட ஹைட் என்ன நமக்கு 13 சென்டிமீட்டர் சோ 13 சோ இப்போ பாத்தீங்கன்னா 2 * பை ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 22/7 இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா 8 28 வரும் சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 16 ல 12 பைஸ்னா 4 4 + 13 என்ன ஆயிரும் 17 னு ஆயிருவீங்க ஓகேவா सो इन पड़ान पांग कैनसल पड़े वन सेवन सार सेवन फोर सेवन सार ट्वेंटी एट नम्बर सो इला मल्टिप्ले पड़ी 44 इंटू 4 इंटू इं सेवेंटीन मल्टिप्ले पड़ी पट्टी उ आंसर सो इला मल्टिप्ले पड़ी एना आंसर वर्दी पाती 2992 ओकेवा सो इत नाम एपी स्क्वायर सेंटीमीटर नाम एल ओके नम्बर स्क्वायर सेंटीमीटर सो नमुक फाइनली एपी टीएसए ऑफ अ सिलिंडर इज इक्वल टू 2992 स्क्वायर सेंटीमीटर ओकेवा सो इतना फाइनल आंसर सो नेक्स्ट फोर्थ सम पाकलाम